ஓகே, இது வந்து கிரீன் விங் மெக்கவ். இது வந்து மெக்கவுங்கிற கிளி வகையில செகண்ட் லார்ஜஸ்ட் பேர்டு தான். மற்ற ஃபார்ம்ல நீங்க போனீங்க அப்படின்னா கேஜுக்குள்ளேயோ இல்லை அப்படிதான் போய் ஒரு பேர்டு நீங்க வியூ பண்ண முடியும். இங்கே வந்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃப்ளைட்ல பேர்ட்ஸ் வந்துருக்கும். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 இயர்ஸ் வரைக்கும் இது உயிர் வாழக்கூடிய பேர்ட்ஸ். இது 5 feet எல்லாம் வந்துச்சுன்னா கழுத்துலேயே போட்டுட்டு கழுத்துலேயே போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் வந்து அந்த சிங்கப்பூர் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கு. இப்போ எங்க ஊர்களுக்கு நாங்கள் தகுந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணி இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்றோம். இது ஃபோட்டோ ஷூட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 feet மேலே இது வளரும். இது ஆமா நல்ல நல்ல பெட்டிங் அனிமல். இப்போ ஃபாரின்லாம் இது வந்து சரியான பெட்டிங் அனிமலாக யூஸ் பண்ணிட்டு இந்த இதை வச்சு எடுக்கிறாங்க. இது பேர் பூனம். இது வெள்ளிக்கண் குதிரைன்னு சொல்லுவாங்க. இது ஆமா எங்கள்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆன குதிரை. இது எங்கள்கிட்ட எங்க ஓனருக்கு வந்து ஸ்பெஷல். இது இது பயந்துச்சுன்னா இவ்வளவு பெருசா ஊதிரும். இந்த பாருங்க இப்ப ஊதி இருக்குதா. இது வந்து உடம்பு இல்ல, இது வந்து வெறும் காத்து தான். இந்த காத்த வந்து நம்ம இப்ப ஓபன் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு இறங்கிரும். இந்த ஆஸ்டிஜ் இது மேல் அண்ட் ஃபீமேல ஒரு பேர் இருக்குது. இதுல 9 மாசம் ஆகுது. 9 மாசத்து குட்டி. இது இங்க பொறுத்த வரைக்கும் டைமிங் எதுவுமே கிடையாது. காலையில இருந்து ஈவினிங் வரைய இருக்கலாம். லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி தருவோம். அப்படி இல்லைன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தருவோம். இல்லைன்னா எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா கூட இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிகேன் விஷன்ஸ். நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருச்சி டு புதுக்கோட்டை பருவில நார்த்தாமலை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றதுக்கும் சரி, ஒரு தரமான ஸ்பாட்டுங்க. இங்க இருந்து என்னென்ன மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே எக்ஸாக்டிக் பெட்ஸ். இந்த மாதிரி அதாவது அவர் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இருக்கிற ஒரு பேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிம்பிளான ஒரு நம்ம ஊரில் என்ன இருக்குமோ அதுவே ஒரு அக்ராஸ் த கண்ட்ரி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ எல்லாமே இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைங்க இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்க்ஸ்லேருந்து, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை ரேஸ் போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. காலையில் ஒரு 1 டே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் பிஃபோராக வந்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்னலாம் இங்கே எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, நம்ம இப்போ இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்க்குள்ள வந்துட்டோம். அண்ணன் தான் ஓனர். அண்ணன் சக்சஸ்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல விதமாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நம்மளோட ஃபார்ம் பத்தி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம இது இப்ராஹிம் ஃபார்ம்ஸ். நம்ம ஃபார்ம் இருக்கிற இடம் வந்து திருச்சி டு புதுக்கோட்டை ரோட்ல நார்த்தாமலைங்கிற லேண்ட்மார்க் பக்கத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷமா இதை நம்ம ரன் பண்றோம். இப்போ ஒரு 8-9 மாசமா பப்ளிக் விட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அவங்களும் வந்து சாட்டர்டே சண்டேஸ் ஹாலிடேஸ் எல்லா நாளும் ஓப்பன். இது 365 டேஸும் ஓப்பனு, எப்போ வேணாலும் வரலாம். இந்த ஃபுட் சம்மந்தமாக உள்ளது மட்டும் எங்களுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணாங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். வராங்கன்னா முன்கூட்டியே சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்களே அதை ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மேலே நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூனிக்கான ஒன்று பார்த்தோன்னே தரச்சாண்ணா இதுல இருந்து சொல்லுவேன். சொல்லுங்க, நான் தம்பியை பத்தி சொல்லுங்க. இது வந்து லூசி பால் பைத்தான்னு. இது இது வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மந்த் ஓல்டு இருக்கும். ஒரு 6 ஃபீட் வரையும் இது தாராளமாக வளரும். இப்போ நாங்கள் இதுக்கு ஃபீடாக வந்து மைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சஃபிஷியண்டான வாட்டர் மைஸ் இப்போ இதை எடுத்து ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இது வரும்போதே பார்த்தா நிறைய பேர் எடுத்து நல்லா இது பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி எடுத்துட்டு இன்னும் ஒரு 5 ஃபீட் எல்லாம் வந்துச்சுன்னா கழுத்துலேயே போட்டுட்டு கழுத்துலேயே போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் வந்து அந்த சிங்கப்பூர் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கு. இப்போ எங்க ஊர்களுக்கு நாங்க தகுந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணி இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்றோம். சூப்பர்ண்ணா. உள்ள வந்தாலே ஏன்னா இதுக்கெல்லாம் தனியா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் மட்டும் என்ட்ரி வாங்கினா போதும். இதெல்லாம் பேசிக்கா இதெல்லாம் நம்ம எடுத்து எல்லாரும் கையில கொடுத்து போட்டோ ஷூட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஆமா, இது வந்து ஹெஜ்ஹாக்னு சொல்றது. இது அந்த பிரெடேட்டர்ஸ் வந்து காப்பாத்திக்கிறதுக்கு தன்னை ஸ்பைனா முள்ளு முள்ளா உருவாக்கி பால் மாதிரி ஆயிக்கும். மற்ற ப்ரே அனிமல்ட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அது. இப்போ நம்ம பெட்டா எடுத்து கையில எடுத்து வச்சு வளர்த்துக்கிறது ஒரு நல்ல நல்ல ஒரு பெட்டிங் அனிமல் இது. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே இந்த அப்படி எல்லாம் அப்படி பால் மாதிரி ரவுண்டா ஸ்பைக்ஸா இருக்கும். இது ஆக்சுவலி குத்தும். இப்போ தொட குத்தும்.
ஆமா, இது நல்ல டேம்டு ஐ பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ரீயா கையில வச்சுக்கலாம். இது இது வந்து இதெல்லாம் வந்து ஃபெரட்னு பேரு. இது ஆக்சுவலி ஆம்னி கார்னிவோரஸ் மாதிரி எல்லாமே அந்த கறிகள் சாப்பிடும். கீரி புள்ள, நம்ம ஊரு கீரி புள்ள, இதுல எக்ஸாட்டிக் வெளிநாட்டு உள்ள கீரி புள்ள இது. ஆமா, இதெல்லாம் ரொம்ப நல்லா டேம் பண்ணணும். சின்னதுல இருந்து எடுத்து இல்லாட்டி இதெல்லாம் ஒயில்டுலாம் நீங்க தொடவே முடியாது. தொடவே முடியாது. டேம் பண்ணோம்னா நல்லபடியா கையில எடுத்து வச்சு வர கெஸ்டுங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. இப்போ நம்ம இப்போ நம்ம பண்ணையோட இதுவே என்னன்னா எல்லாமே அந்த ஃபீல் ஃப்ரீயா அவங்க தொட்டு அவங்க பழகலாம், இது பண்ணி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இது இது வந்து இக்வானாங்கிறது, கிரீன் இக்வானான்னு சொல்றது. இதுல கிரீன். ஆமா, இது போட்டோ ஷூட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 feet மேல இது வளரும். இது ஆமா நல்ல நல்ல பெட்டிங் அனிமல். இப்போ ஃபாரின்லாம் இது வந்து சரியான பெட்டிங் அனிமலா யூஸ் பண்ணிட்டு இது வச்சு எடுக்கிறாங்க. ஆமா, என்ன தோணும் கிடைக்காது. இது கம்ப்ளீட்லி ஹெர்பிவோரஸ். இது வந்து வெஜிடேரியன், எதையுமே இது பண்ணாது. ரொம்ப பெட்டிங். இது வந்து ஃபெரோசியனா இந்த வால்ல தான் அடிக்கும், டேம்டு இல்லைனா. நாங்க டெய்லி எடுத்து கையில எடுத்து இப்படி இப்படி அதோட டேம் டேம்டுங்கிற சென்ஸ் அனிமனோட ஹியூமனோட பழகிறது. இது அது பழகிட்டோம்னா இது ஒண்ணுமே. இது சுகர் கிளைடர். இது வந்து பறக்குற அணில. இது பிடிக்கலாமா? பிடிக்கலாம். இது மேல மட்டும் வந்து மேல வரும், நீங்க எதுவும் பயப்பட வேண்டியது இல்லை, ஒண்ணும் பண்ணாது. இது இப்ப வயசு எத்தனை இருக்கு? இது 10 to 12 இயர்ஸ் வரும். இது வந்து ஒரு 6 month old இருக்கும். 6 month old இருக்கும். ஓகே ஓகே. ஒன்னு ஒரு இடத்துல இன்னொரு இடம் போறதுக்கு கிளைட் ஆகும். இதுக்கு வந்து ரெண்டுமே கொடுக்கலாம், வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இது கொடுக்கலாம் அதுக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேர்ட் செக்ஷன் போக போறோம். பேர்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லாவே நம்ம போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 50 rupees சார்ஜ் பண்றாங்க, 20 minutes. ஸோ கண்டிப்பா 50 rupees ஒர்த்தா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்க வாங்க, நம்ம உள்ள போகலாம். ஓகே, இது வந்து கிரீன் விங் மெக்கவ். இது வந்து மெக்கவுங்கிற கிளி வகையில செகண்ட் லார்ஜஸ்ட் பேர்டு இதுதான். இந்த பேர்டு வந்து கிரீன் விங் மெக்கவுன்னு சொல்றது. இது வந்து பொலிவியன் ப்ளூ அண்ட் கோல்ட் மெக்கவுன்னு சொல்றது. இது ரெண்டும் வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு டேம்டு பேர்ட்ஸ். இது ஒரு பேர். இது ரெண்டும் நம்ம கிட்ட இருக்கிற டேம்டு பேர்ட்ஸ். இது இப்போ மற்ற ஃபார்ம்ல நீங்க போனீங்க அப்படின்னா கேஜுக்குள்ளேயோ இல்லை அப்படிதான் போய் ஒரு பேர்டு நீங்க வியூ பண்ண முடியும். இங்கே வந்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபிளைட்ல பேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஆமா, இது கிரீன் விங் மெக்கவ். மேல இருக்கிறது ரெண்டும் வந்து ப்ளூ அண்ட் கோல்ட் மெக்கவ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேசில் பேர்ட்ஸு. பிரேசிலில் தான் வந்து இதோட இது ஆரிஜினு. இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 years வரைக்கும் இது உயிர் வாழக்கூடிய பேர்ட்ஸ். இது இப்போ இங்கே நம்ம ஃபார்மில் வந்தீங்கன்னா நீங்களே உங்கள் கையிலேருந்து எடுத்து இதை ஃபிட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். இது பவுடர்னு சொல்லுவாங்க. இது ஊது புறாது. இங்கே நான் உங்களுக்கு வேறு வெரைட்டி வந்து ஊது காமிக்கிறேன் நான். இது வந்து ஹெல்மெட்டு. ஹெல்மெட்லேயே வந்து ரெண்டு கலர் வெரைட்டி இருக்குது, பிளாக்கு ப்ரௌனு. ஓகே, உடம்பே ஷார்ட்டா இருக்கும். உடம்பு இல்ல, இது வந்து வெறும் காத்து தான். இந்த காத்து வந்து நம்ம இப்ப ஓபன் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு இறங்கிரும். இது இப்ப சுத்தமா இல்ல. மறுபடியும் இப்ப உள்ள விட்டனா மறுபடியும் பயந்து ஏறிக்கும். அது வந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஆமா, இந்த பாருங்க இப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுதா, அந்த காத்த வந்து உள்ளிருக்க இழுக்குது. அந்த பாருங்க,
ஓகேண்ணா. இப்ப வந்து இப்ப என்டிடிகேட் பண்ணி வர்றாங்கல்ல, இப்ப பாக்க வர்றவங்க வந்து இதெல்லாம் தொட்டு பாக்கலாம், கையிலே எடுத்து கொடுத்துருவோம், கையிலே எடுத்து ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். எந்த இதுவா இருக்கட்டும், ரெப்டைலா இருக்கட்டும், இல்ல வந்து பேர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் கையிலே எடுத்து கொடுத்து பழக்கிடுவோம். ஆமா, ஸ்பெஷலா அதுக்காண்டிதான் இருக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் டைமிங் எதுவுமே கிடையாது, காலையில இருந்து ஈவினிங் வரைய இருக்கலாம். லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி தருவோம், அப்படி இல்லைன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தருவோம், இல்லைன்னா எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா கூட இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இந்த ஆஸ்ட்ரிச் இது மேல் அண்ட் ஃபீமேல் ஒரு பேர் இருக்குது. இதில் 9 மாதம் ஆகுது, 9 மாதத்து குட்டி. இது 9 ஃபீட் அபவ் வளரும். இது 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். இது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட் ஃபார்ம் போக போகிறோம். கோட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பாருங்க, நீங்களே மறந்து போயிடுவீங்க. அண்ணன் இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மேலே தனியாக ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போகலாம். பிங்க் இது, இது சைனீஸ் வெரைட்டி. இது இது அதோட குட்டி. அது இது எல்லாமே வந்து கெனடியன் பிக்மின்னு சொல்லுவாங்க. இது கெனடியன் பிக்மி. இது இதுலேயே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக தான் போட்டிருப்போம். பேரா இருந்துச்சுன்னா பேரா போட்டிருப்போம் இதுலயே. இது எல்லாமே கொஞ்சம் பழகுனது. இது இதெல்லாம் ஜமுனா பாரின்னு சொல்லுவாங்க. இது தடவி கொடுத்தோம்னா பாட்டுக்கு நம்மள்ட்ட ரொம்ப க்ளோஸா அட்டாச் ஆயிரும். அது சூப்பரா இருக்கு. இதுல வந்து ஜமுனா பாரி தான். இது ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா ஜமுனா பாரி. இதோட காது தான் இதுக்கு ஹைலைட். இது இதெல்லாம் போயர். இது ஜமுனா பாரியில வந்து எங்கள்கிட்ட பிரீட் ஆனது வந்து பாருங்க. இது ஒரு ஃபீமேல் இருக்குது. இதோட குட்டி தான் அது. அதுவே வளர்ந்துருச்சு. இது அதுவே அளவுக்கு இருக்கு. அதுக்கு பேர் இருக்குது, அது சைரஸ். அது பேரு சைரஸ். ஆமா சொல்லுங்களா. இது வந்து ஹார்ஸ் டேபிள். இது இதுல வந்து ஒரு மேல் இருக்குது நம்மள்கிட்ட. 1 இயர் 1 வருஷத்து குட்டி இருக்குது. இது மத்த எல்லாமே ஃபீமேல். இதுல இங்க உள்ளதுல இது வந்து நாங்க எல்லாத்துக்குமே ஸ்பெசிபிக்கா நேம் வச்சிருப்போம் நாங்க எங்களோட. ஆமா எங்களுக்கு வந்து இதெல்லாம் குழந்தைங்க மாதிரி. இது எங்க எங்களுக்கு எங்க ஓனர் இருக்க எல்லாத்துக்கும். இது பேர் லக்ஸ். இது இது வந்து பாக்குறதுக்கே கொஞ்சம் லுக்கா இருக்கும், கொஞ்சம் அட்ராக்ஷனா. மார்வாரி பிரீட்லதான் அப்படி இருக்கும். பேர் வந்து யாக்கோப். இது இது வந்து ஒரு 1 வருஷத்து குட்டி. இது 1 வருஷம். ஆமா நல்லா விளையாடும் எங்கள்கிட்ட. இது பேர் மாயா. இது வந்து ஒரு 9 மாசம் பிரெக்னன்ட். இது பிரெக்னன்ட் ஆயிருக்குது. இப்போ 11வது மாசத்துல டெலிவரி ஆயிரும். இது பேர் பூனம். இது வெள்ளிக்கண் குதிரைன்னு சொல்லுவாங்க. இது எங்கள்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆன குதிரை. இது எங்கள்கிட்ட எங்க ஓனருக்கு வந்து ஸ்பெஷல். இது அவர் மட்டும்தான் இந்த குதிரை ஓட்டுவாரு. இது இப்போ நம்ம ஃபார்ம்ல இப்ராஹிம் ஃபார்ம்ல இருக்கிற ஸ்டெட் மேல். இது பாத்தீங்கன்னா தில்ராஜ்னு ஸ்டாலின் தில்ராஜோட சன், டைரக்ட் சன்னு. இப்போ 65 இன்ச் ஹைட் இருக்காப்புல. இப்போ தான் 4 டீத்து, அதாவது டீத்துன்னு சொல்லுவாங்க, அதில் 4 டீத் ஹைட் இருக்கு. 65 இன் ஹைட் இருக்கு. நம்ம ஸ்டெட்டிங்க்கும் யூஸ் பண்ணுறோம். வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஸ்டெட் பண்ணியும் கொடுக்குறோம். இதை பார்த்தீங்கன்னா எங்கள் மேர்ஸுக்கு உள்ள ஒரு 4-5 மேர் வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் கவர் பண்ணி இயர்லி ஒரு குட்டி எடுக்க பையிலேருந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ ஒரு 2 மேர் கவர் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் எல்லாம் இது பண்ணுறோம். இது வந்து ஒரு ஷோ கிளாஸ் அனிமல் பார்த்தீங்கன்னா. இது அப்போ வந்து இந்தியா சாம்பியன். ஆமாம், இது கம்ஸ் அண்டர் அந்த மார்வாரிங்கிற பிரீடில் இது வரும். இந்த கலர் இது பிளாக். இந்த கலர் வந்து ஃபுல் பிளாக்கு. நெத்தியில் வந்து ஒரு மார்க். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நெத்தில ஒரு பொட்டு மார்க். ஒரு நெத்தில பாத்தீங்கன்னா இங்க ஒரு மார்க் இருக்கும். மக்களே நீங்க ஃபேமிலியோட வர்றீங்க, நம்ம குழந்தைங்க விளையாடணும் அப்படின்னா அதுக்கான பிளேயிங் ஏரியாவும் இங்க நிறைய இருக்கு. நான் உங்கள்ட்ட காமிச்சதெல்லாம் ஒரு 50% தான், இன்னும் நிறைய இருக்கு. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். மக்களே உங்களுக்கு ஓவராலா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பாத்துருப்பீங்க. ஸோ பிளேயிங் ஏரியாவும் சரி, குழந்தைங்க விளையாடுறது உங்களுக்கு உட்கார இடம் இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேணாம், உங்களுக்கும் தனியா உட்காரதுக்கு இடம் இருக்கு. ஸோ ஒரு 10 பேருக்கு மேலே வரீங்கன்னா பிஃபோராக சொல்லிடுங்க, அவங்க சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய் பாய்.